சுய முயற்சியினால் அல்ல என்ற தலைப்பிலே இந்த நாளின் சிந்தனையை நாம் தியானிப்போம். கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகள். யாருக்காக வேலை செய்பவராயிருந்தாலும், சம்பளமோ வருமானமோ எவர் மூலமாக நமக்கு வந்து சேர்ந்தாலும், அனைத்து கணக்குகளும் நம்முடைய தேவனிடத்தில் இருந்தே வருகிறது. மீண்டும் சொல்லுகிறேன், யாருக்காக வேலை செய்பவர்களாயிருந்தாலும், சம்பளமோ வருமானமோ எவர் மூலமாக நமக்கு வந்து சேர்ந்தாலும், அனைத்து கணக்குகளும் நம்முடைய தேவனிடத்தில் இருந்தே வருகிறது. ஆண்டவரே, இந்த வேலை வேண்டும் என்று நம் கணக்கை அவரிடத்திலேயே துவக்கத்தில் வேண்டி விரும்பி பெற்றோம். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் உழைப்பது தேவனுக்காக என்பதை நினைவில் வைக்க வேண்டும். வேலையை கொடுத்தது அவர். நாம் செய்யும் வேலைக்கு ஏற்ற பலனை நமக்கு நிச்சயம் அவர் தருவார். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசேயர் 3:23-24. மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கனியாகுளம் தேவன் தாமே நமது கிரியைகளை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.